அறுவை சிகிச்சையில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய நெகிழிப்பைகள் அதனுடைய வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து சில ஊசிகள், இரும்பு துண்டுகள். ஜெகதீசன், முதல்வர், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தேனி, தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம். தேனி மாவட்டத்தில் ஒரு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து அது செயல்பட்டு இருக்கு. அதனுடைய சிகிச்சை வளாகம் பெரியகுளத்தில் இயங்கிட்டு இருக்கு. நேற்று தேனி அள்ளிநகரத்தை சார்ந்த சிரஞ்சீவி என்பவர் தன்னுடைய ஜல்லிக்கட்டு மாடு சரியான முறையில் உணவு உட்கொள்ள வயிறு உப்புசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு எங்களுடைய சிகிச்சை மையத்தை தொடர்பு கொள்கிறாரு. மாட்டை நேரடியாக கூட்டிகிட்டு வந்தார். அதை ஆய்வு செய்து பரிசோதனை செய்து பார்க்கும்போது அதன் வயிற்றில் வந்து இருந்துட்டு அடைப்பு இருக்கிறத அந்த மருத்துவ குழு வந்து இருந்துட்டு கண்டுபிடிக்குது. அந்த இதற்கு வந்து உடனே தொடர்ந்து 4 மாதமாக இந்த பிரச்சனை அவருக்கு இருக்குங்கிறதுனால அவர்கிட்ட வந்து இருந்துட்டு இதற்கு வந்து அறுவை சிகிச்சை செய்வது தான் தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். அவங்களும் அதற்கு ஒத்துக்கொண்டு நேற்று இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அளவுக்கு இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது. இந்த அறுவை சிகிச்சையில் டாக்டர் உமாராணி, இந்த சிகிச்சை மையத்தினுடைய தலைவர் டாக்டர் ஆர் அருண் உதவி பேராசிரியர், டாக்டர் விஷ்ணு ராகவ் உதவி பேராசிரியர், டாக்டர் சௌபரணியா உதவி பேராசிரியர், இவர்களை அனைவரும் சேர்ந்து இந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது. சிறப்பான முறையில் நடைபெற்ற இந்த அறுவை சிகிச்சையில் கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய நெகிழிப்பைகள் அதனுடைய வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டது. அதோடு சேர்ந்து சில ஊசிகள், இரும்பு துண்டுகள், சாவி இவையெல்லாம் அதனுடைய வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டன. அதனுடைய காட்சிகள் அனைத்தையும் நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கப்பட்டு மறுபடியும் அந்த அறுவை சிகிச்சை முடிந்து 1 மணி நேரத்திலே மாடு மீண்டும் பழைய நிலையை அடைந்து அது அவங்க வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது. இன்று காலையில் மறுபடியும் அந்த உரிமையாளர் மாட்டை அதை ஆய்வு செய்வதற்காக கொண்டு வந்திருந்தார். மாடு இப்போ நல்ல முறையில் இருக்குது, நல்ல ஓரளவு நல்ல தீவனம் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு, சாணம் நல்லா போட்டிருக்கு. ஏன்னா சாணம் மறுபடியும் நல்லா போட்டிருந்தாவே அதனுடைய அந்த குடல் பகுதி, வயிற்று பகுதி அனைத்தும் சரியான முறையில் தைக்கப்பட்டு அது நடந்திருக்குங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியது. மேலும் சிறுநீர் கழித்தலும் நல்ல முறையில் நடந்திருக்கிறதுனால அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக ஆன நிலையில் இருக்குங்கிறத இதெல்லாம் உறுதிப்படுத்தியிருக்கு. உரிமையாளர்களும் அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இது போன்ற பிரச்சனைகள் இருக்கவங்க, மாடுகளை வச்சுருப்பவங்க உயர் சிகிச்சைக்காக எங்களுடைய கல்லூரியில் உள்ள சிகிச்சை மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த மாதிரி மாடு வளர்க்குறவங்க, அது குறிப்பாக ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்க்குறவங்க, இந்த மாதிரி மாட்டை வெளியில் அதிக அளவு விடாமல் நல்ல பசுந்தீவனத்தை, தீவனத்தை அதற்கு அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் தமிழக அரசு வந்து இருந்துட்டு இந்த நெகிழிப்பைகளை தடை செய்திருக்கு. மக்களும் பொதுமக்களும் இந்த மாதிரி நெகிழிப்பைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து கால்நடைகளை காப்பாற்றுமாறும் நாங்கள் கேட்டுக்கிறோம்.